அப்பா அம்மா இட்ஸ் மை டர்ன் டு கிவ் யூ பேக் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் எ பாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் இன் கோயம்புத்தூர் அன்று வெட்டி வீழ்த்தப்பட்ட இந்த ஆலமரம் துளிர் விட்டு பேசுவதற்கு காரணமான பசுமை தாயகத்திற்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த வெண்பேடு பகுதியில் தனிநபர் மனைப்பிரிவு சாலையில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகள் பழமையான அந்த ஆலமரத்தை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அந்த நிலத்திற்கான உரிமையாளர்கள் அழித்து அகற்றிக் கொண்டிருந்தனர். இதனை பார்த்து கண்ணீர் விட்ட அப்பகுதி மக்கள் அதனை தடுக்க போராடினர். இந்த தகவல் அறிந்த பசுமை தாயகம் அமைப்பினர் வெட்டி வீழ்த்த அந்த மரத்தை வேரோடு மீட்டு வெண்பேடு கிராமத்திற்கு கொண்டு வந்து நீர்நிலை பகுதியில் தனியாக அதற்கு இடம் ஒதுக்கி நட்டு பராமரித்து வந்தனர். தற்போது ஓராண்டுகள் முடிவுற்ற நிலையில் அந்த ஆலமரம் கிளைகள் மலர்ந்து மறுபிறவி எடுத்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு கேக் வெட்டி பசுமை தாயகம் அமைப்பினர் கொண்டாடியிருக்கிறார்கள். அந்த ஆலமரம் இப்படி பேசுகிறது, நீங்கள் எங்களை காப்பாற்றியதால் நாளை உங்கள் மனித குலத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். இப்படிக்கு ஆலமரம் என்ற வாசகத்தை அந்த ஆலமரம் பேசுவது போன்று எழுதி வைத்து கேக் வெட்டி கொண்டாடிய அந்த பசுமை தாயகம் அமைப்பிற்கும் அந்த அமைப்பின் தலைவரும் பாமக தலைவரின் மனைவியுமான சௌமியா அன்புமணிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகிறது. இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரை அடுத்த திருப்போரூர் அது முருகன் கோயிலை அடுத்த வெண்பேடு கிராமத்தில் வந்து ஒரு தனியார் நிலத்திற்கு சொந்தமான ஒரு பெரிய மிகப்பெரிய ஆலமரம், அதுவும் ஒரு நான்கைந்து தலைமுறைகளை கண்ட இந்த ஆலமரத்தை வந்து வேரோடு பிடுங்கி வேறு இடத்துல நட்டு அது அந்த ஆலமரம் இன்று துளிர்த்திருக்கிறது. அதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே சாலை விரிவாக்கத்திற்குக்கோ இல்லைனா ஒரு வீடு கட்டுவதற்கோ மரக்கன்றுகள் மரங்களை வெட்டி வீடு கட்டுவது என்பது இன்று ஒரு அன்றாட நிகழ்வாகிவிட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எல்லாரும் தெரிஞ்சும் செய்கிறாங்க தெரியாமையும் செய்கிறாங்க. ஆனால் இந்த பகுதியில் இந்த வெண்பேடு கிராமத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நிலங்களை இது விற்பனை செய்யும்போது சாலை விரிவாக்கம் போது நடுவே இருந்த ஒரு மரத்தை எடுத்து பசுமை தாயகம் மூலமாக எங்களை அணுகி இந்த இடத்த அந்த மரத்துக்கு மறுபடி உயிர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை எடுக்கும்போது 10 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பது ஒரு உத்தரவு இருக்கிறது. அதை எல்லாரும் பின்பற்றுகிறார்களா என்பது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைவு தான். அரசாங்கத்திலே கூட நிறைய சாலை விரிவாக்கத்திற்கோ பேருந்து நிலையம் அமைப்பதற்கோ ரயில் நிலையம் அமைப்பதற்கோ கூட மரக்கன்றுகளை மரங்களை நன்றாக வளர்ந்த ரொம்ப வருடக்கணக்கான வனங்களை கூட வெட்டிடுறாங்க. ஆனால் அதுக்கு பதிலான ஒரு 1000 மரக்கன்றுகளை எங்கன்னா நடுறாங்களான்னு கேட்டால் அதற்கு பதில் இருக்க மாட்டேங்குது. நாங்களும் பசுமை தாயகம் சார்பு மூலமாக ஒரு ஆர்டிஐலாம் போட்டு கேட்டுட்டோம், இந்த இடத்துல 200 மரம் வெட்டியிருக்கிறீங்களே அந்த 200 மரத்துக்கு ஒரு 2000 மரத்தை எங்கே நட்டிருக்கீங்கன்னு கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் சில பேர் வந்து ஆசையாக அந்த ஒரு சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா நடக்குது. ஐயோ மரத்தை வெட்டிட்டா ரொம்ப அழறாங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ ராணிப்பேட்டையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விரிவாக்கத்திற்காக வெட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மரத்தை பார்த்து அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கண்ணீர் வெடித்தாங்க. பசுமை தாயகம் சார்பாக அந்த மரத்தை 15 நாளாக பாதுகாத்து வச்சுருக்குறோம். என்னென்னா இப்போ அந்த வெட்டப்பட்ட மரத்தை எங்கே கொண்டு போய் விடுறது? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தனியார் நில உரிமையாளர் அதுக்காக அனுமதி கொடுத்து அவங்க இடத்துல வேறு இடத்துல வச்சு அதை பாதுகாத்து அதுக்கு தனியாக ஆளை போட்டு தண்ணி ஊற்றி அந்த மரத்தை துளிக்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லோரும் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியல. அந்த இடத்துல வைக்க கூட விட மாட்டாங்க. 15 நாளாக அந்த மரத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க பசுமை தாயகம் சார்பாக. எங்க வைக்கிறது? ஒரு இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்கு. ஏதாவது ஒரு இடம் கொடுத்தானா அதை நம்ம திருப்பி கொண்டு போய் வைக்கலாம். அதற்கு எல்லாருமே அனுமதி வழங்கணும்னு தான் நாங்களும் கேட்டுக்கிறோம். Dear appa amma, it's my turn to give you back Ananyas Nana Nani Homes, a paradise for senior citizens in Coimbatore.